வெள்ளை பணியாரம் எப்படி பண்றதுன்னு இன்னைக்கு பார்க்கலாம். இதுக்கு ரெண்டே ரெண்டு பொருள் தான் தேவை, பச்சரிசி உளுந்து. இப்போ இதை அளவு எப்படி எடுக்கணும்னு நான் காட்டுறேன். பச்சரிசி ஒரு ஆளாக்கில் மட்டமாக எடுத்துக்கணும், இந்த மாதிரி. இது மேலே கொஞ்சமாக குவிச்சாப்பில் கோபுரம் மாதிரி உளுந்தை சேர்த்துக்கணும். இதுதான் வந்துட்டு ஒரு ஆளாக்குள்ள அளவு. இன்னைக்கு நான் வந்து ரெண்டு ஆளாக்கு பண்ண போறேன். மறுபடியும் அதே மாதிரி பச்சரிசிய ஆளாக்குல மட்டமா எடுத்துக்கணும். இதுக்கு நான் வந்து உருண்டை பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ அதே மாதிரி உளுந்து சேர்த்திருக்கேன். உளுந்து வந்து ரெண்டு ஆளாக்குக்கு ஒரு கால் ஆளாக்கு அளவு வரும். இதை நல்லா அலசிட்டு ரெண்டு மணி நேரம் ஊற வைக்கணும். ஊற வச்சதுக்கப்புறம் இதை நல்லா நைஸாக கிரைண்டரில் அரைச்சிக்கணும். உப்பு சேர்த்து அரைக்கணும். இப்போ இதுக்கு தேவையான துவையலை பண்ணிடலாம். இது ஒரு இன்ஸ்டன்ட் துவையல். இதுக்கு வந்து சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். ரெண்டு தக்காளி, கொஞ்சம் காஞ்ச மிளகாய், உப்பு, புளி, இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து மிக்சியில் நல்லா நைஸாக அரைச்சிடணும். இது இட்லி தோசை எல்லாத்துக்கும் சட்டுன்னு பண்ணிடலாம். ரொம்ப ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த துவையல். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் மிளகாயோட அளவை மாற்றிக்கலாம். இப்போ நான் நல்லா அரைச்சிட்டேன் இதை. இதை தாளிச்சா நமக்கு துவையல் ரெடி. தாளிக்கிறதுக்கு நல்லெண்ணெய் சேர்க்க போகிறேன். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சோன்னு கடுகு, உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், கருவேப்பிலை. இந்த தாளிச்சதை நம்ம துவையலில் அப்படியே சேர்த்துடலாம். சேர்த்துட்டா நம்மளோட துவையல் சூப்பராக ரெடி ஆயிரும். அவ்வளோதாங்க, துவையல் இன்ஸ்டண்ட்டாக ரெடி ஆயிடுச்சு பாருங்க. இது வெள்ளை பணியாரத்துக்கு ரொம்ப ரொம்ப அட்டகாசமான காம்பினேஷன். இப்போ வெள்ளை பணியாரம் மாவும் நான் அரைச்சி ரெடியாக வச்சுருக்கேன். இதோட பதம் எப்படி இருக்கணும்னு காட்டுறேன் பாருங்க. மாவு வந்து தோசை மாவு பதத்தில் இருக்கணும். கரண்டியால் நம்ம எடுத்து ஊற்றும் போது நல்லா ஈஸியாக ஊற்றுற மாதிரி இருக்கணும். நீங்கள் கெட்டியாக அரைச்சிட்டிங்கன்னா கொஞ்சம் அதில் பசும்பால் சேர்த்துக்கலாம், இல்லை தண்ணி கூட சேர்த்துக்கலாம். இந்த மாதிரி இருக்கணும். ஒவ்வொரு தடவை பணியாரம் ஊற்றும் போதும் இதை வந்து நல்லா கலக்கி விட்டுட்டு ஊற்றணும். இல்லாட்டி அடியில் அப்படியே கெட்டியாக செட்டில் ஆயிரும். எண்ணெய் வந்து மிதமான சூட்டில் வச்சுக்கிட்டு ஊற்றணும். ஒவ்வொரு பணியாரமாக தான் வச்சு நம்ம ஊற்றி எடுக்கணும். இந்த பணியாரம் நல்லா வேக விட்டு எடுத்துடலாம். அருமையான வெள்ளை பணியாரம் துவையலோட ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.